படிச்ச பெண்களை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன் அவளும் சேர்ந்து சிகரெட் குடிப்பானா? அதுல படிச்ச பெண்ணானா இப்போ நம்ம பலம் இருக்காது பாரு. இன்னமே சிகரெட் புடிச்சிங்க அப்புறம் நான் ஆரம்பிச்சுடுவேன். ஐயோ வேண்டாம் 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 வேண்டாம். தமிழ்நாட்டு பெண்கள் செய்யாத ஒரு நல்ல காரியம் அதுதான். நீ ஒன்னு ஆரம்பிக்க வேண்டாம். நான் விட்டுறேன். இதுல இருந்து விட்டேன். பத்தமா मरकल इंगे पणा तीन सबादा सूमा गौरव अद्यान कोट இல்ல கொஞ்சம் கடதா சேத்துனுங்க அடக்கலவே அட நீங்க ஒரு பைத்தியம் பேங்க்ல எல்லாரும் சாப்பிட உட்கார மாட்டாங்க சும்மா அந்த பக்கம் ஜாலியா அப்படி நடங்க அட யாராவது ஒரு மனுஷன் சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டான் தவாரன உட்கார்ந்து சாப்பிடுங்க அடே எல்லாவனுமே என்ன போல வெறும் பாத்திரம் கொண்டு வந்திருந்தா கேணி இருக்குல்ல அதல ஊன்ற சொல்றியா நீங்க எங்க ஓடுவீங்க கேணி தண்ணியை குடிச்சு ஒரு வேளைய போக்கிக்கங்கன்னு சொல்றேன் அது கூட அங்க உப்பு தண்ணி அட உடம்புக்கு நல்லதுங்க அரசி அந்த உண்டியல்ல ஏதாவது இருக்கா பா நல்ல பொம்பளடா அட இவ்ளோதானா அட பேசாம இருந்த சதானந்தா அங்க வாத்தியாரே வணக்கம் வணக்கம் நை 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 அடடே வாத்தியாரே அட வாங்கயா சு சு என்ன இப்படி அலறி அடிச்சு ஓடிட்டீங்க இல்ல நீங்க நாயின்னு சொன்னீங்களா நாய் படுத்துருக்குது மிதிச்சிடாதீங்கன்னு சொல்ல வந்தேன் அதுக்குள்ள நீங்க பயந்து ஓடிட்டீங்க உங்கள கண்டு அது பயந்து வந்துச்சண்டா பாருங்க கடிக்காதே கடிக்கும் உங்கள இல்ல எலும்ப போட்டா கடிக்கும் இல்ல ஏன்டா போடலன்னு என்ன கடிக்கும் வேற ஒருத்தரையும் கடிச்சு நான் பார்த்தது இல்ல அதர்க்கட்டோம் பள்ளி கூடத்துக்கு போறத விட்டுட்டு இங்க எங்க வந்தீங்க உங்கள பாத்துட்டு போலாம்னு வந்தேன் என்ன விஷயமா என்ன கோயம்புத்தூருக்கு மாத்தி இருக்காங்க பேஸ் பேஸ் இது ஜிலுன்னு இருக்கு சிறுவாணி தண்ணி போமே அது சரிதாங்க இந்த ஊர் ஜனங்க என்ன விட மாட்டேங்கறாங்களே அடே அவ்வளவு பிரியமா உங்ககிட்ட பிரியமாவது மண்ணாங்கட்டி ஆவுது அவ்வளவு பேரிட்டி கடன் வாங்கிருக்கேன் கடன்கார விட மாட்டேங்கறானா கேலி பண்றீங்க உங்களுக்கு என்னங்க பணம் புலங்கற பேங்க்ல வேலை செய்றீங்க என்ன சொல்லுங்க பாத்தியார் உத்தியோகம் அரை வயித்து சாப்பாட்டுக்கே சம்பளம் பத்தல அட என்னையா எப்ப பார்த்தாலும் சம்பளம் பத்தலே சம்பளம் பத்தலேன்னு உங்களை தான் கடவுளாக்கியாச்சே என்னது எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் கடவுள் தானே இதோட திருப்தி அடைஞ்சு போவீங்க இது காது நிறைஞ்சது வயிறு அடே இப்ப ஒரு 10 ஸ்டாப் இங்க இருப்ப இவ்வளவுதான் இது பாத்தீங்களா இது மாதிரி 64 கொண்டது 1 ரூபா இங்கே அதே கஷ்டம்தான்யா பொதுவாவே சாதாரண சாரா ஐயோ என்ன பண்ணுடா பண்ணுடா தபா தண்ணி எழுதுக்கு அடே அப்ப மயக்கம் இல்லையா மயக்கமா அது ஏன்டா வருது இல்ல பேங்க் மூடிட்டாங்களே பேங்க் மூடு கடைய மூடு வீட்டை மூடு இந்த ஊரையே மூடு அத பத்தி எனக்கு கவலை இல்ல सतंगा கொஞ்சம் கொஞ்சம் பணம் வரும் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து ஏன்னா வழக்கம் போல இதுக்கும் நிபுணர் கமிட்டி போட்டாச்சு ஏ மயக்கம் நிபுணர் கமிட்டி
எவ்வளவு சீக்கிரம் வேலை செய்யும்னு புரிஞ்சுக்கிட்ட மனுஷன் அது. தாங்க உங்கள்ல யாருக்காவது மயக்கம் போட்டு உழணும்னு ஆசை இருந்தா அவங்க அவங்க வீட்டுல போய் உழுங்க. ஏன்னா தண்ணி தீந்து போச்சு. வேலை கிடைக்கிறதுக்கு பிள்ளையாருக்கு எத்தனை தேங்காய் எத்தனை சிபாசு ஒரு வருஷம் நட போறது ஒரே நிமிஷம். मर्याद போயா கட்டி நின்னது போயா நான் போயா போயா இல்ல போயா திரும்ப வா போயா என்னடா இது வேற வீட்டுக்கு வந்துட்டானா இல்லையே நம்ம இப்டி தானே சரதா வேலை போயிட்டுன்னு தெரிஞ்ச உடனே பழுத்த புடிச்சு தள்ளிறதுக்கு ஆளை வச்சிட்ட போல இருக்கு சும்மா வா சொன்னா ஆபத்து வரும்போது சிநேகிதன பாரு வரும வரும்போது மனைவியா பாருன்னு என்னங்க ஏன் சீக்கிரம் வந்துட்டீங்க வர வேண்டி வந்துருச்சு என்ன கையில சும்மா பூட்ஸ் இத கையில வச்சுக்கோங்களா அது சரியா கடிக்குது தான் வரணும் இல்ல உள்ள யாரோ ஒரு பையன் இருக்கானே அவன் யாரு வாங்க சொல்றேன் யார் அந்த பையன் அட அவனா நான் ஒட்டியா கஷ்டப்படுறேன்னு உதவிக்காக எங்க அப்பா அனுப்பிச்சிருக்காரு பட்டணத்துல இருந்து ஏய் என்னடா முனிக்கிற அவர்தான் நம்ம எஜமா அப்படியா ஐயோ எஜமானு தெரியாம சரி போறோம் 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 நீ தெரியாதரமா என்ன நம்ம இப்ப தெரிஞ்சிட்டலடா ஆமா குடு ஏய் என்ன சொல்றான் ஏம்மா கேக்குறீங்க அந்த கூத்த எஜமானு தெரியாம என்ன நம்ம போறோம் அடிப்பியா அடிப்பான்ல அடிப்பா சுமர் அடி இவ அடிப்பா நான் பட்டது என்ன நீ ஐயோ எஜமானு போற கோச்சிக்க கூடாது சந்தோஷமா சொல்றீங்க மாமனார் வீட்டுல இருந்து பணம் வருது நல்லா சவிக்கமா உட்கார்ந்து சாப்பிடலாம் நினைச்சீங்களா அதுதான் இன்னமே முடியாது வந்து எங்கயாவது பாடுபட்டு சாப்பிடுங்க நீங்க டேய் சாமான கட்டறேன் நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் ஆ அப்பா வீட்டுக்கு போக வேண்டியதா நீ இப்போ என்ன போவா சொல்றீங்க இல்ல அப்படி வந்துருச்சே என்ன வந்துருச்சு இங்க 100 ரூபாய் தான சம்பளம் எனக்கு இப்போ 500 ரூபாய் சம்பளத்துல அந்தமான்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு போறேன் அந்தமானுக்கா ஐயோ வேண்டாங்க ஆபீசர் ரீ ஆபீசர் ஐயோ எங்க அப்பாட்ட சொல்லி இந்த ஊர்லயே ஒரு வேலை தேடி தரணும்ங்க இங்க 500 ரூபாயில வேலை கிடைக்குமா அதுக்கு குறஞ்சி இன்ன மேல என்னால வேலைக்கும் போக முடியாது தெரியுமா ஐயோ அந்த மனுக்கு போவேண்டாங்க டேய் அந்த பெட்டி படுக்க எல்லாம் எடுத்து ஓஹோ நீ தான் தொட்டா தொலங்காதவனாச்சே ஐயோ வேண்டாங்க உங்க கால்ல விழுந்து கேட்கிறேன் நீங்க அந்த மனுக்கு போவேண்டாம் வேலைக்கும் போவேண்டாம் வீட்லயே சும்மா இருங்க அப்பாவுக்கு எழுதி மாசம் 200 ரூபாய் அனுப்ப சொல்லிடுறேன் இப்போ அப்படி தான் சொல்லுவே அப்புறம் கெண்ட சோறுனு சொல்லுவே நீ சத்தியமா சொல்ல மாட்டேனுங்க டேய் ஐயாவுக்கு காப்பி பண்ணாத அந்த பைய பேர் என்ன கோயந்தே கோயந்தா யார் கத்துறே இங்க வா 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 கெண்ட இப்ப கத்துன நீ ஏன் பயமுறுத்த இப்போ நான் இங்க வர்றதுக்கு முந்தி நிறைய இருந்தியா இல்லங்க பட்டணத்துல தயிர் வித்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கு அங்க தயிரமே விக்கிறது இல்லங்க ஊ ஊ தான் கத்தி வளக்கம் அத அந்த வளக்கத்தை அங்க வச்சுக்க தெரியுமா வந்தா என்ன கத்தாரே சொல்றது ஏன் சாவுன கேக்கணும் கோவிந்தா ஏன் சார் கோவிந்தா ஏன் சார் கோவிந்தா ஏன் சார் கோவிந்தா ஏன் சார் கோவிந்தா அச்சமா கோவிந்தா ஏன் சார் மாடு பலியும் பொங்கலும் புளியோதரையும் சாமியாரா கேக்குது
சாமிக்கு சாமிக்கென்று இவன் தானே திங்குறா இந்த பூமிக்கு பாரமாய் வந்து இங்க பூசை செய்யுறா அடே நான் யார் தெரியுமா அண்டரண்ட பூசாரி அவன் குடலை பிடுங்கி மாலையாக போட்டு விடுவேன் அடே அவன் புகச்சுள்ளு புகச்சுள்ளுடா இன்னமா நிக்கிறான் டே எல்லாம் நிக்கிறீங்க விசுநாகத்தில் பிரபா பிரபா நல்ல வேளை இந்த மானை துரத்தி வந்து பட்ட கஷ்டத்துக்கு உன்னையாவது பார்த்தனே உத்தரவில்லாமல் அந்தப்புற நந்தவனை பிரவேசித்த நீயா ஐயோ நேசமா மறந்து போயிட்டியா என்ன தெரியல தர்பாரில் எங்கோ உன்னை பார்த்ததாக ஞாபகம் தர்பாரா என்னடா இது உனக்கு மூலக்கோளாறு ஒண்ணு இல்லையே என்ன யாருன்னு நினைச்ச எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை தண்டிக்க செய்வேன் உங்க அப்பா கிட்டயா ஆமா அவரை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அவர்தான் மலையில மாடு மேய்ச்சிட்டு இருப்பாரு எங்க அப்பா யாருன்னு நினைச்ச மாடு மேய்க்கிற மல்லையே தெரியாதா நீ என்னமோ என்ன தவறா புரிஞ்சுகிட்டு இருக்க அட நெருத்துமா உன்ன தெரியும் நீ தோழிக்கு 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 தோழி ஐயோ நீ எப்படி தெரிஞ்சுகிட்ட பொய்ய எத்தனை நாள் பொட்டிக்குள்ள மூடி வைக்க முடியும் ஒரு நாளைக்கு தவறு ராஜகுமாரின்னு நினைச்சு நான் எத்த பெரிய மனக்கோட்டை கட்டிவிட்டேன் தெரியுமா அப்புறம் விசாரிச்சா நீ தோழி அப்படின்னா என் மேல உனக்கு பிரியம் இல்லையா அது வேலை அது இருக்கு ஆனாலும் நீ வந்து ராஜகுமாரியா மட்டும் இருந்திருந்தா ராஜகுமாரியா இருந்திருந்தா என்னவா பதில் சொல்ல வேண்டும் இப்படி வந்தாயே அது எதற்கு பயந்து ஒரு செடியை பிடுங்கினதற்காக ஒரு நாள் பூராவும் உன் வீட்டிலே என் மகளை கூட்டி வைத்திருந்தாயே இது குற்றமா இல்லையா ஏமா நானும் எவ்வளவோ துரியமா ஒரே ஒரு பாரிஜாத செடியை வச்சிருந்தேன் அதை நீங்க வேறோட பிடுங்கிட்டு போயிட்டீங்களே அது குத்தமா இல்லையா அப்பா நம்ம நந்தவனத்துல எல்லாவித செடிகளும் வைத்திருந்தும் எனக்கு பிரியமான பாரிஜாத செடியை வைக்காதது உங்கள் குற்றமா இல்லையா ஆமாம் ஆமாம் என்ன ஆமாம் நல்லா சொன்னீங்கம்மா நியாயம்னா எல்லாருக்கும் ஒரே நியாயம் தானே நிறுத்து நீயே உன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டாய் ஆகையினாலே என்னது இருக்கட்டும் நான் ஒப்புக்கொள்றேன் அரண்மனை தோட்டத்துல ரெண்டு பூவை எடுத்துட்டு போனதுக்காக திலோத்தமேன்னு ஒரு அம்மால மாசக்கணக்குல குடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்களே இந்த குத்தத்துக்கு தண்டனை உண்டு உங்களால கொடுக்க முடியுமா முடியும்
என்ன தண்டனை? தேச பிரஷ்டம் செய்திருக்கிறேன். இந்த குற்றம் செய்தது மகாராஜா. யாரா இருந்தாலும் குற்றத்திற்கு தண்டனை, சட்டத்திற்கு மதிப்பு. அப்பா அப்பா, நம்ம மகாராஜா இப்படி பேசிட்டீங்களே. எல்லாவற்றிற்கும் இந்த பெயர்தான் காரணம். டேய், என் மகளை பூட்டி வைத்தது ஒரு குற்றம், தப்பித்தோடியது இன்னொரு குற்றம். என் மகாராஜாவை திட்டி விட்டேனே நான், அது மூன்றாவது குற்றம். நல்லா இருக்கேது, நீங்க மகாராஜாவை திட்டித்தது கூட என் குற்றமா? எதிர்த்து பேசாதே, இது ஒரு தினசு வியாதியோ. டேய், இவனை கொண்டு போய் கழிவு நேற்றுங்கள். ஐயோ வேண்டாம், மலை உச்சியில் இருந்து பாதாளத்தில் கிட்டியில் மாட்டி விடுங்கள். கிட்டியிலா? கிட்டியிலா?